ஓகே, இதுவரைக்கும் மூணு நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இப்போ நாலா நாற்று கிளாஸ் கடைசியாக என்ன எடுத்தோம்? லங்ஸ் பற்றி. லங்ஸோட ஒரு பாயிண்ட் எடுத்தோம் கரெக்டா? லங்ஸில் என்ன என்ன பாயிண்ட், அதுக்கு பேர் வுட்டு பாயிண்ட். வுட்டு பாயிண்ட், வுட்டுனா மரம், வுட்டு பாயிண்ட்டை பற்றி எடுத்தோம். வுட் எல்யூ 11 பற்றி எடுத்தோம் கரெக்டா? இது எதுக்காக சரியாகும், இது எங்கே இருக்குது? கரெக்டாக பேசணும். அதாவது கட்ட விரலுடைய ரெண்டு பக்கமே இருக்குது, புரியுதா? இப்படி வந்து பாவடிவில் இது பண்ண ஸ்கொயர் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்குது வெளிப்புறம், இதுக்கு பேர் தான் LU11. இப்படி வந்து என்ன கை இதாகும், பெருவிரல், புரியுதா? இது இப்படி, இதுதான் LU11. என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகுது? த்ரோட் இன்ஃபெக்ஷனு, என்ன ப்ராப்ளம் இதாகுது? த்ரோட் இன்ஃபெக்ஷனை சரி பண்ணும். மயக்கம் போட்டு விழுந்தால் கிராமத்தினா ரெடி ஆயிடும். ரத்த வாந்தி ப்ளீடிங் எடுக்கிறாங்க, ரத்த வாந்தி, அதுக்கும் இந்த பாயிண்ட் தான். அப்புறம் நோஸில் வந்து ரத்தம் ப்ளீட் ஆகுதுல்ல, ரத்தம் வந்து நோஸில் என்ன ஆகும், சில நேரங்களில் அடிபட்டால் என்ன நோஸில் வரும், அதுக்கும் இந்த பாயிண்ட் தான். இது ஒரு வுட்டு பாயிண்ட், புரியுதா? அப்போ வுட்டு வந்து மனுஷனுக்கு உடம்புல வுட்டுக்கு நல்லா இருந்தால் ஓடி விழுந்தால் கூட அவனுக்கு வந்து டேமேஜ் ஆனாலும் உடனே சீக்கிரம் ரெடியாகுது. மனுஷனுக்கு வுட்டு நல்லா இருந்தால் மரம், மரசக்தி அதிகமாக இருந்தால் குழந்தைகளுக்கு மரசக்தி அதிகமாக இருக்கும், வயசாக வயசாக அந்த மரசக்தி கம்மியாக இருக்கும். குழந்தைய வந்து கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு என்ன ஆயிடும், அது பாடு சடனாக போயிடும். அப்போ என்ன இருக்குது அதிகமாக, அதுக்கு குழந்தை பிறக்கும் போது வுட் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதனால் என்ன வளைஞ்சாலும் சரி, உடஞ்சாலும் சரி, எலும்பு எப்படி வேணாலும் வளையும், யோகாவில் எல்லா ஆசனமும் பண்ணும், சரியா? எல்லாத்துக்குமே அந்த வுட் எனர்ஜி தான். அப்போ லங்ஸில் இருக்கிற வுட் எனர்ஜியை பூஸ்டப் பண்ணும்போது லங்ஸில் இருக்கிற வுட்டுனால் ஏற்படுற ஹீட்டு ரிமூவ் ஆகி சோர் த்ரோட் அப்படின்னா கரகர கரண்டே இருக்கும், சளி பிடிக்கிறது, அப்புறம் ஆஸ்துமா, வீசிங், இதெல்லாம் ரெடி ஆயிடும். இதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன வரும், வுட்டுக்கு அப்புறமா என்ன வரும் சொல்லியிருக்கேன், ஃபயர் பாயிண்ட். அப்போ வுட்டுக்கு அப்புறம் ஃபயர் பாயிண்ட், இது எங்கே இருக்குன்னா அதுக்கு பேர் LU10, லங்ஸ் 10 பாயிண்ட் பேர். ஃபயர் அப்படின்னாலே அந்த ஃபயர் எக்ஸஸாக லங்ஸில் இருந்துன்னு ஓவர் ஹீட்டாக இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். எக்ஸஸான ஃபயர் எங்கேருந்து லங்ஸ்குள்ள வெப்ப சக்தி அதிகமாக இருந்தால் என்ன பண்ணும், எந்த பாயிண்ட்டு, இதை ரிமூவ் பண்ணி நார்மல் ஆகிக்கிற லங்ஸை. சரி, கம்மியாக இருந்தாலும் அதான் ஹீட் எனர்ஜி, உயிர் சக்தி, ஃபயர்னால் உயிர் தானே, உயிர் சக்தி, லங்ஸில் உயிர் சக்தி கம்மியாக இருந்தாலும் இது என்ன பண்ணும், இதை மட்டும்தான் பேலன்ஸ் பண்ணும். அப்போ ரெண்டு வேலையும் செய்யும், ஒன்று எக்ஸஸ் ஹீட்டை ரிமூவ் பண்ணுது, இன்னொன்று அதுக்கு தேவையான ஹீட்டை பேலன்ஸ் பண்ணுது. அப்போ லங்ஸில் இருக்கிற எக்ஸஸ் ஹீட் எக்ட்டு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுனா அதனால அந்த லங்ஸ் வறண்ட இருமல், சரியா? அப்புறம் வீசிங் ட்ரபுள், இதுவும் அதே தான். அதாவது ஃபயர்னால் ஹீட்னால் வர்ற சளி பிடித்தல், ஒருத்தருக்கு வெப்பம் இப்போ என்னது, என்ன சம்மர் டே, சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் சம்மர் வெயில்னா இருக்கிற சளி பிடித்தல். அப்போ எக்ஸஸ் ஹீட்டு லங்ஸ் என்னது, ஏர் பூரா இழுக்கும் போது என்னது ஃபயராக இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறது, சரியா? இதெல்லாம் என்னது லங்ஸ் பாயிண்ட்டுடைய LU10 முக்கியமான பாயிண்ட். அப்போ LU10 வந்து என்ன பண்ணலாம், ப்ரெஸ் பண்ணுறது எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணுமா? சரி, LU10 கையில் எடுத்தீங்கன்னா இப்போ கட்ட வரல இருக்கா, கட்ட வரல, சரி, அப்படி தானே கை தெரியுதா? இதில் இங்கே பேர் இதுலேருந்து எடுத்தீங்கன்னா இதுக்கு இடையில் இருக்குது, அதாவது சென்டரில் எங்கே இருக்குது, இந்த அளவுகோல் எடுத்திங்கன்னா இதோட கட் பண்ணிடுறேன் அளவு. இப்போ இதுக்கும் இதனுடைய வளைவாக இருக்குல்ல மணிக்கட்டு, இதுக்கு சென்டரில் என்ன இருக்குது, ஒரு பிளாக், இது ஒரு லைன் மாதிரி இருக்கும், இதுக்கு வந்து பிளாக், இப்படி வந்தால் பிளாக்காக இருக்கா, இந்த பக்கம் பிளாக் சைடோ இருக்குல்ல, இந்த பக்கம் ஒயிட் சைடோ, அந்த பிளாக், இது வந்து ஒயிட் சைடோ, இது பிளாக் சைடோவுக்கு சென்டரில் இருக்கிற பாயிண்ட் பேர் என்னது, LU10, லங்ஸ் 10. அது என்ன பண்ணுது, லங்ஸை எக்ஸஸாக இருக்கிற ஆகாவளி ஹீட்டை ரிமூவ் பண்ணுது, அதுக்கு தேவையான உயிர் சக்தியை கொடுக்குது. அப்போ என்ன ஆகும், லங்ஸ் நல்லா இயங்குமா,
சரியா? இந்த LU-10ங்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறா, சுஜோக்குங்கிற அதாவது ஹேண்ட் தெரப்பியில் இப்படி வந்து வளையுதா, இந்த லங்ஸோடைய இடத்த மாதிரி ரிஃப்ளெக்டராக வச்சுருக்கான், இதுக்குள்ளே ஹார்ட் இருக்கு. அப்போ இது தலை, இது கழுத்து, அப்படி லங்ஸ் என்னாகுது, த்ரோட்லாம். இப்போ அப்போ புரியுதா இல்லைங்களா? சுஜோக்கில் எந்த இடத்த அமுத்தினாலும் என்னாயிரும் லங்ஸ். அப்போ லங்ஸ் வீக்காக இருந்ததுன்னா எந்த இடத்துல வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும். ஹார்ட் பிரச்சனை இருந்தால் இந்த இடத்துல வலிக்கும், ஏன்னா அந்த இடத்துல ஹார்ட் இருக்குது. புரியுதா இப்போ கனசு? கை புரியுதா எப்படி வருதுன்னு, கை புரியுதா? சுஜோக்கில் ஹேண்ட் தெரப்பியில் கைக்குள்ளேயே நம்மளுடைய லங்ஸோட ரிஃப்ளெக்டர் பாயிண்ட் இருக்குது, இது பேர் ரிஃப்ளெக்ஷன். கால் எப்படி இருக்கும், இதே பாயிண்ட் கால் எப்படி இருக்கும், கட்ட விரல் இருக்குல்ல காலில், கட்ட விரலுக்கு இருந்தால் இப்படி வருதா இந்த இடம். அப்புறம் என்ன இது சின்ன வரலா? அப்போ எந்த இடம் லங்ஸு, புரியுதா? இது த்ரோட்டு. அப்போ தலையில் தான் பிரச்சனைனா இந்த இடங்களில் தான் பாதிக்கும். இந்த இடத்துல லைன் இப்படி 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 லைன் போட்டிருந்ததுன்னா லங்ஸில் வீக்னஸாக இருக்குது, லைன் போடக்கூடாது. இந்த இடத்துல ஒரு ஹார்ட் ஆணி மாதிரி இருந்தாலும் லங்ஸில் வீக் இருக்குது, அதை என்ன பண்ணணும், நீ ஒரு பேனா வச்சு டெய்லி ஆயில் போட்டு இதை அமுத்தி விட்டு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்ன ஆயிரும், ரெடி ஆயிரும். அப்போ புரியுதா, இந்த இடத்துலையும் வலிக்கக்கூடாது, இந்த இடத்துலையும் வலிக்கக்கூடாது. அப்போ தலையில் பிரச்சனையானால் என்ன பண்ணலாம், பெருவரில் நல்லா அமுத்தி விடலாம், கை பெருவரில் அமுத்தி விடலாம், பிட்யூட்ரி சுரப்பு கரெக்டாக சுரக்கலைன்னா தை அமுத்தி விடலாம். எல்லாமே இந்த கட்டை விரல் இருக்குது. நாடியில் என்ன சொல்கிறான், சித்தர் நாடியில் கட்டை விரலை வச்சு எல்லா ஜோசியும் சொல்கிறாங்களா. அப்போ இதில் எவ்வளோ ரகசியம் இருக்குது புரியுதா, இந்த கட்டை விரலில், புரியுதா? இதை வந்து யோகாவில் என்ன சொல்கிறான்னா, இதனுடைய உறுப்பு புரியுதா, எங்கே அஞ்சு விரலுக்கு அஞ்சு பூதம் கனெக்டட், நிலம் நீர் நெருப்பு. அப்போ உடம்புக்கு உயிர் சக்தியானது எது, கட்டவரல். கட்டவரல் இல்லைன்னா உறுதித்தன்மை இருக்காது, ஆன்மசக்தி இருக்காது, அதாவது பவர்ஃபுல்லான மனுஷனாக மாற முடியாது. அப்போ கட்டவரலை நல்லா தேய்ச்சி விட்டாலே நம்மளுக்கு தலைக்கு எனர்ஜி கிடைக்கும், நுரையலுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஆல்ரெடி LU-10 சொல்லியிருக்கேன், எந்த இடத்துல இதுக்கு பாதி இடத்துல இருக்குது, இதை அமுத்தி விட்டால் எக்ஸஸ் ஹீட் ரிமூவ் ஆகுது. இப்போ இந்த ஒரு ஏரியாவில் எவ்வளோ ப்ராப்ளம் சால்வ் ஆகுது. அப்போது இன்னொரு வகையில் இப்போது யோகாவில் வந்து அஞ்சு வரல அஞ்சு போதும், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம். இப்போ நிலத்தில் வந்து பிரச்சனை இருக்குது, இப்போ நெருப்பில் பிரச்சனை இருக்குது, நெருப்புக்கு நீர் நெருப்பு ஓவர் ஹீட்டாக இருக்குது, அப்படிலாம் லங்ஸ் ஹீட்டாக இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, யோகாவில் ஒரு முத்ரா இருக்குது, நீர் சக்தி என்ன பண்ணுறேன், மடக்கி கொடுக்கலாம், இல்லை எப்படி கொடுக்கலாம், புரியுதா? இல்லை இது ரெண்டையும் சேர்த்து ஒரு முத்திரையாட்டு கொடுக்கலாம். நிலம் நீர் நெருப்பையும் கொடுக்கும்போது பிராணன் அதிகமாக இழுக்கப்படுகிறது, அவள் மூச்சு பிரச்சனை சரியாயிரும், புரியுதா? ஆஸ்துமா பிராணத்துக்கு சரியாயிரும், உடம்பு எனர்ஜி இல்லை டவுனாக இருக்குது, இந்த பிராண முத்திரா செஞ்சால் சரியாயிரும். கண்ணில் பிரச்சனை இருக்குது, கண் வந்து கண்ணாடி போட்டே இருக்கான் குழந்தைய, தொடர்ந்து இந்த பிராண முத்திரை செஞ்சால் கண்ணுக்கு பிரச்சனை பூரா சரியாயிரும். ஏன்னா மூணு தத்துவம் கிடைக்குது, நெருப்பு நிலம் நீர் தத்துவம் செய்யும் பொழுது உடம்பில் இருக்கிற லங்ஸில் இருக்கிற எக்ஸஸ் ஆன ஹீட்லாம் போய் ஒரு சக்தி பெற்று பிராணசக்தி, உடம்பில் பிராணசக்தி கிடைச்சா செல்லுகளுக்கு என்ன ஆயிரும், உணவு கிடைக்கும். அப்போது அக்குப்பஞ்சர் LU-10 ப்ரெஸ் பண்ணுற போதே என்ன பண்ணிடணும், இதோட எனர்ஜி பக்கத்தில் எங்கேயாவது என அமர்ந்துருக்கான்னு சுஜோக்க திறப்பி படி ஃப்ளக்ஸை அமுத்தி விட்ருவோம். இப்படி இப்படி வச்சுக்கணும், இப்படி பிடிச்சிக்கணும், என்ன பண்ணும், எங்கேயாவது வெளியிருக்கான்னு டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ லங்ஸில் எங்கேயும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணிக்கணும், அவர் ரெகுலராக இந்த எக்ஸசைஸ் பண்ணணும். ஆள்காட்டி விரல் இந்த வரைக்கும் நில விரலை வச்சு அமுத்தி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு என்ன பண்ணேன், இப்படி அமுத்தி எங்கேயாவது வழி இருக்கான்னு சரி பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த கையிலையும் அதே மாதிரி எங்கேயும் வழியில் எனர்ஜிட்டிக்கெலாம் இது பண்ணி சரி பண்ணிக்கணும். இப்படியும் அமுத்தலாம், சரியா? இப்படியும் அமுத்தலாம், சரியா? இப்படியும் அமுத்தலாம். ஆனால் இங்கே எங்கேயும் வழி இருக்கக்கூடாது. ஒரு டீ சாப்பிட்ற அதனுடைய அடிப்பகுதி எடுத்து அந்த ஹீட்டை வச்சு ஹீட் பண்ணி ரெடி பண்ணலாம். இல்லை ஒரு பனிக்கட்டி எடுத்து அந்த ஹீட்டை ரிமூவ் பண்ணி பனிக்கட்டி வைக்கிற உடனே சுருங்கும் செல்கள். பனிக்கட்டி வச்சா சுரு என்ன ரத்த குழாயில் சுருங்கும். உடனே மறுக்க என்ன பண்ணுற, சுடுதண்ணியை டம்ளரில் ஊற்றிட்டு அதனுடைய அடிப்பகுதி வைக்கும்போது செல் சுருங்கினது என்ன ஆயிரும், விரியும். சுருங்கி விரியறக்கான செல்லுக்கு தூண்டும் பொழுது அது ஆக்டிவேட் ஆயிரும்.
நல்லாங்குதா? ஒரு பொருளை சுருங்க வச்சுட்டு மறுக்கா வெறிய வச்சுனா உடனே நம்மளுக்கு சுறுசுறுப்பாயிரும், புரியுதா? அப்போ பச்சை தண்ணி குளிச்சுட்டு சுடுதண்ணியோட குளிச்சிங்கன்னா உடம்பு என்னாயிரும், செல்களெலாம் கிட்டு சுறுசுறுப்பாயிரும், புரியுதா? இதுதான் ஹீல் பண்ணுற மெத்தட். நாளாக நாளாக இது வலியை என்னைக்கு ரிமூவ் பண்ணுறியோ இதுக்குள்ளே தான் தைராய்டு பிரச்சனை. அப்போ உடம்புல ஏதாவது பிரச்சனைனா இங்கே வலி இருக்கும். உடம்புல ஏதாவது ஒரு ஆர்கன் பிரச்சனைனா இங்கே வலி அமுத்தி பார்க்கணும். ஒரு மனுஷன் என்ன ஒன்று டெஸ்ட் பண்ணுறது என்ன தெரியுமா, இந்த குழிக்குள்ளே எங்கேயாவது வலி இருக்கா? இப்போ வலி இருந்துன்னா உடம்புல எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது. உடனே எதனா பண்ண இந்த வலியை அமுத்தி 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 ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வயசானவங்க தொட்டுப்பார் குதிப்பாங்க. யார் குதிக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பாதிச்சிருக்குன்னு அர்த்தம். அமுத்துனா குதிப்பாங்க அப்படியே. அப்போ இந்த இடத்துல வலி இருக்கக்கூடாது. உடனே மேலே என்ன ஒன்று தொண்டையில் கரகரகரங்கிறது மேலே என்ன ஒன்று அமுத்தி விட்டுருவாங்க. அப்புறம் LU-11 சொன்னேன், மயக்கம் போட்டு விழுறது இந்த பிரச்சனை. அப்போ அதுவும் வருதா? அப்போ என்ன பண்ணும், கையை வச்சு என்ன பண்ணும், எங்கேயுமே என்ன பண்ணக்கூடாது, ஹீட் பண்ணி தேய்ச்சி சூடு பண்ணி என்ன பண்ணிக்கணும். இல்லை இது ஃபயர் எலிமெண்ட்டுனால நல்ல என்ன பண்ணலாம், மருதாணி எடுத்து சுற்றி வச்சா அது சிவப்பாக என்னாயிரும் மாதிரி, சிவப்பு கலர் கொடுத்தீங்கனாலும் இது எனர்ஜி கிடைக்கும். ரெட் கலர் கொடுத்தீங்கன்னா ஃபயர் எனர்ஜி எடுத்துக்கும். ரெட் கலராக இப்போ என்ன பண்ணும், இயற்கையான ரெட் கலர் அடித்தாலும் ஃபயர் எனர்ஜி எடுத்துக்கும். இதுக்குள்ளே ரெட் கலர் எனர்ஜி என்ன இது ஃப்ளோ ஆகுது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், முத்திரை வழியாக பிராண முத்திரை வழியாக ஆக்டிவேட் பண்ணும்போது லங்ஸுக்கு எனர்ஜி கிடைக்கும், உடம்பு சோர்வு நீங்கப்படுது. அப்போ இதுக்கு எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னா நீர் கொடுத்தீங்கன்னா நீர் போகுது பேலன்ஸ் ஆகுது, நிலம் கொடுத்தீங்கன்னா நிலம் பேலன்ஸ் ஆகுது, வயிறு பிரச்சனை சரியாகும். இப்போ நெருப்பை தூக்கி இந்த வயிற்றுக்கு கொடுக்குறேன், வயிற்றுக்கு எனர்ஜி கிடைக்குது, இதை நீர் கொடுக்குறேன், அப்போ உடம்புல மெட்டாபாலிசம் என்ன இது நீர் சக்தி கிடைக்குது. அப்போ இது மூணையும் கொடுக்கும்பொழுது பிராணன் நிலை பெறுகிறது உடம்புக்குள்ளே. பிராணன் நிலை பெற்றதுன்னா சோர்வு நீக்கப்படுது, மைண்டு தெளிவாகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிளாஸ் போதுமா? க்ளோஸ் பண்ணு. இன்றைக்கி வந்து இதோட போதும். ஓகே.